வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 8 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடல் தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசைகள் நகர்ந்து புயலாக மாறும். புயல் நாளை மறுநாள் தமிழகம் புதுவை ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி வலுப்பெறும் என்று தகவல். வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ள நிலையில் இன்று முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. கடலுக்குள் சென்று மீன் பிடிக்கவோ அல்லது கடலில் தங்கி மீன் பிடிக்கவோ வேண்டாம் எனவும், மேலும் தங்கள் படகுகளையும் உடைமைகளையும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. டிசம்பர் 9 திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். அதி கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகங்கள் முன்னேற்பாடுகளுடன் தயாராக இருக்க உத்தரவு. வரும் வெள்ளிக்கிழமை சென்னைக்கும் ரெட் அலர்ட். அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். சென்னையில் நாளை முதலே மிக கனமழைக்கு வாய்ப்பு. 10 வரை கனமழை தொடரும் என அறிவிப்பு. கனமழையினை எதிர்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆட்சியர்களுக்கு அமைச்சர் KKSSR அறிவுரை. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கவும் அறிவுறுத்தல். சென்னை கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயிலின் பின்பக்க பெட்டி 2 தடம் புரண்டு விபத்து. விபத்து குறித்து சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் விசாரணை. சென்னையில் அம்பேத்கர் மணி மண்டபத்திற்கு மரியாதை செலுத்த வந்த அர்ஜுன் சம்பத் மீது காலணிகள் வீச்சு. தண்ணீர் பாட்டில்களை வீசி சாலை மறியலில் ஈடுபட்ட வீசிக்கவினர் 40 பேர் கைது. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்பட்டது மகாதீபம். சுமார் 20 லட்சம் பக்தர்கள் திரண்டு அரோகரா முழக்கத்துடன் தரிசனம். 7 செப்பு கொப்பரையில் 3000 கிலோ நெய் ஊற்றி ஏற்றப்பட்டது மகாதீபம். 1000 மீட்டர் காடா துணியில் 2 கிலோ கற்பூரம் கொண்டு அக்னி வடிவில் ஜொலித்த ஈசன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் வளாகத்தில் இருக்கும் பரணி தீபம் மூலம் மகாதீபம் ஏற்றப்பட்டது. சுமார் 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தெரிந்த தீபத்தை அரோகரா முழக்கத்துடன் தரிசித்தனர் பக்தர்கள். திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட ட்ரோன் காட்சி. சிவபக்தர்களை மெய்சிலிருக்க வைத்து பரவசமூட்டிய காட்சிகள். திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் மற்றும் திருத்தணி முருகன் கோவிலில் கார்த்திகை தீபம். பழனி மற்றும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்களிலும் தீபம் ஏற்றப்பட்டது. திருத்தணியில் வரும் 12 5000 மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டம். வாடகை கடை உரிமையாளரால் சூறையாடப்பட்ட விவகாரத்தில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டையேந்தல் கிராமத்திற்கு அரசு பேருந்து சேவை தொடக்கம். பேருந்திற்காக இதுவரை 4 கிலோமீட்டர் நடந்து சென்று வந்த கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு. த
தேனி அருகே கைலாசநாதர் கோவிலில் ஓபிஎஸ் குடும்பத்தினருக்கும் திமுகவினருக்கும் வாக்குவாதம். தங்க தமிழ்ச்செல்வன் கீழே இறக்கிவிடப்பட்டு ஓபிஎஸ்ஸின் இளைய மகன் ஜெயபிரதீப்பிற்கு பரிவட்டம் கட்டப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையார் சிவன் மற்றும் பாஜக அண்ணாமலை உருவம் வரையப்பட்டு அகல் விளக்கு அலங்காரம். பாஜகவினர் கைவண்ணத்தில் அண்ணாமலையாரை விட பெரியதாக இருந்த அண்ணாமலை உருவம். டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்ற 852 மேற்பார்வையாளர் மற்றும் விற்பனையாளர்கள் சஸ்பெண்ட். 1970 மேற்பார்வையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். அபுதாபியில் குடும்பமாக இருந்தபோது மனைவி தற்கொலை செய்து கொண்டதால் 5 வயது மகனை தர மாமனார் மறுப்பதாக மருமகன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. மகனை மீட்டு தந்தையிடம் ஒப்படைக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னையில் அம்மா உணவகங்களில் பணியாற்றி வந்த 130 பணியாளர்களை வயது மூப்பை காரணம் காட்டி பணி நீக்கம் செய்துள்ளதாக தகவல். மாநகராட்சியின் நிதி நிலையை சரி செய்யும் பொருட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என அதிகாரிகள் தரப்பில் தகவல். திருப்பூர் மாவட்டம் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி மன்ற தலைவியை கண்டித்து வார்டு உறுப்பினர்கள் 8 பேர் தர்ணா. பட்டியல் இனத்தை சேர்ந்த தன்னை செயல்பட விடாமல் பழி வாங்குவதாக ஊராட்சி மன்ற தலைவி செல்வி கதறல். மக்களை போய் கேளுங்க, 100%க்கு 100% 25% செஞ்சிருப்பேன். அந்த 25% கூட அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கறக்கு குப்புச்சாமி தமிழ் செல்வி விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னா துணைத் தலைவர் இது கையெழுத்து போடுறாரு. இதெல்லாம் பொய்யா இருந்தா எப்படி துணைத் தலைவர் கையெழுத்து? மருத்துவர் வராததால் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் செக்யூரிட்டி சிகிச்சை அளிக்கும் அவல நிலை. வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் புதன்கிழமை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டம். விதிகளுக்கு உட்பட்டு எதிர்க்கட்சிகள் எழுப்பும் பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்தப்படும் என்று மத்திய அரசு உறுதி. மத்திய பிரதேசத்தில் வயலில் விளையாடிக் கொண்டிருந்த போது 400 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 8 வயது சிறுவன். 60 அடி ஆழத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் சிறுவனை மீட்கும் பணிகள் தீவிரம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அக்னிகுண்டத்தில் தவறுதலாக வீசப்பட்ட செல்போன். உயிரை பணயம் வைத்து தலைகீழாக கவிழ்ந்து மீட்டு கொடுத்த தீயணைப்புத்துறை வீரர். சீரமைக்கப்பட்ட பாலத்தை நேரில் பார்வையிட்ட ரஷ்ய அதிபர் புதின். உடல்நிலை குறித்து பல்வேறு ஊகத் தகவல்கள் வெளியாகும் நிலையில் பொது வெளியில் தோன்றிய புதின். நிலவு பயணத்தை முடித்துக் கொண்டு பூமிக்கு புறப்பட்டது நாசாவின் ஓரியன் விண்கலம்.
வரும் 11ஆம் தேதி உள்ளூர் பசிபிக் பெருங்கடலில் இறங்கும் என தகவல். தென்கொரிய சீரியல்களை பார்த்த குற்றத்திற்காக 2 பள்ளி மாணவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். வடகொரிய அரசின் கொடூர செயலுக்கு குவியும் கண்டனங்கள். அலுவலக மீட்டிங்கில் அழையா விருந்தாளியாக பங்கேற்ற எலியின் வீடியோ. அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கும் போது சாவகாசமாக அமர்ந்து கேக்கை ரசித்து உண்ணும் காட்சிகள். சிலம்பரசனுக்கு பிடித்த திருமகளை குலமகளை இறைவன் தான் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். காஞ்சிபுரம் வழக்கர்த்தீஸ்வரரை தரிசித்த பின்னர் டி ராஜேந்தர் பேட்டி. அந்த திருமகளை என் இல்லத்துக்கேற்ற மருமகளை இறைவன் தான் சார் தேர்வு செஞ்சு கொடுக்கணும். இந்த வழக்கையே நான் வழக்கர்த்தீஸ்வரரிடம் சொல்லிவிட்டேன். அதனால அவரோட அருளால என் மகனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும் சார். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகளால் ஜொலித்த மதுரை தெப்பக்குளம். அவிநாசி அருகே காணூரில் உள்ள தர்காவில் கார்த்திகை தீப வழிபாடு. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்பு. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.